எல்லோருக்கும் வணக்கம் வீரர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் வந்து இன்றைக்கி மெயின்டெனன்ஸ் பிரேக் வந்து விட்டுருக்கானுங்க. ஸோ ஒரு சில சீரமைப்பும் அப்புறம் புது ஐட்டங்கள்லாம் கேமில் கொண்டு வரதுனால ஒரு பிரேக் ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்க ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சர்வர் வந்து அப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்டேட் போட்டோம், இல்லை நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கேமை விளாட்லாம். ஸோ நீங்கள் அப்டேட் போட்ட அப்புறம் இன்னும் ஒரு சில தினங்களில் கேமில் என்னென்னலாம் வரப்போகுது, ஸோ நீங்கள் அப்டேட் பண்ண அடுத்த நொடி என்னென்ன வரப்போகுதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேராக வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் கேமை அப்டேட் பண்ணிட்டு நேராக கோல்ட் ராயல் செக்ஷனில் போயிட்டு என்னடா வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்திருப்பாங்க. ஸ்பா வெக்கேஷன் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் ராயலில் வந்து ஒரு நல்ல ஒரு பண்டில்னு சொல்லலாம். நல்ல ஒரு பண்டில்னு சொல்ல முடியாது, துண்டை கட்டி நின்றுட்டுருக்காங்க. ஆனால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேம் இன் கேமில் வந்து நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நீங்கள் அப்டேட் போனேன் கேமில் வரப்போகிற கோல்ட் ராயல் பண்டில். ஸோ இதை எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாக ஃப்ரீ ஃபயரே வந்து கரெக்டாக ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அஃபிஷியலாகவே போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 100% கன்ஃபார்ம் ஆகிட்டு இன்னும் நீங்கள் கேம் அப்டேட் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட்டு கோல்ட் ராயலு. அடுத்து வந்து பார்த்தோம்னா எவால்யூஷன் கனில் அடுத்து என்ன வரப்போகுதுன்னு பார்த்தோம்னா M1014 தான் வரப்போகுது. நம்ம முன்னாடி வந்து என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா M1817 அந்த கம் தான் வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், அதாவது எவால்யூஷன் கனில். ஆனால் அது தவறுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ. ஸோ ஃபோட்டோஸ் மெலிக்காக ஆகிட்டு எவால்யூஷன் M1014. ஸோ வந்து இது வந்து பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ராகனை வந்து ஒரு இதாக வச்சு வருதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆல்ரெடி ட்ராகோ ஏகே வந்தது, அதுவுமே ட்ராகனை பேஸ் பண்ணி தான் வந்தது. ஸோ திரும்பவும் ஒரு ட்ராகனா அப்படிங்கிறத வந்து யோசிக்கும்படியாக இருக்குது. ஆனால் ஏகப்பட்ட லீக்கர்ஸ் வந்து இந்த ஃபோட்டோவை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எவல்யூஷன் கனில் M1014 வருது. ஸோ அதோட மாடலுமே இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆயிருக்கு. ஸோ அதான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்டராக இல்லை இந்த பிக்கில் பார்க்குறதுக்கு, ஆனால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் வந்து அப்கமிங் M1887, ஐயோ M1817 அந்த கன் பேர் இல்லை, தப்பாக போட்டிருக்காங்களா? செத்த நேரத்தில் நம்மளே குழப்பிட்டானுங்க. அந்த கன்னு பேர் M1887, இவனுங்க தவறுதலாக கொடுத்துருக்கானுங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த M1887 கன் வந்து கேமில் வரப்போகுது. ஸோ அது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இது வந்து பார்க்குறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோஸ்ட்டு கவுபாய் கன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து கோஸ்ட்டோட விஷயங்களும் இருக்குது, அப்புறம் வந்து கன்று வந்து ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ கவுபாய் கன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதுவுமே நல்லா தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா வெப்பன் பேலன்சிங் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி சூப்பராக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த ஃபேமஸ் கன்று, அப்புறம் அந்த MAG-7 ஷார்ட் கன்று, UMP, அப்புறம் M14, இந்த கன்னெலாம் வந்து நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணாமல் இருந்தோம். ஸோ அதோட பவர் இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. நார்மலாக கேமில் ஒரு டேமேஜு பஸ்ட்டு ஸ்பீடை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. அக்யூரஸி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கானுங்க MAG-7, மினிமம் டேமேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க M14. அப்புறம் UMP வந்து டேமேஜ் ஒன்று, அக்யூரஸி ஒன்று இம்ப்ரூவ் பண்ணியிருக்கானுங்க. சூப்பராக ஒன்று பண்ணியிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து எதுலாம் குறைச்சிருக்காங்க, அப்புறம் கீழேயுமே இருக்குது M16, M249, M249, ஆமாம், அப்புறம் FF9. அப்புறம் எதுக்கெல்லாம் குறைச்சிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்காத கன்னுன்னு சொல்லலாம், ஒரு சிலருக்கு அது ரொம்ப பிடிக்கும். வெக்டாரோட பவர் வந்து இன்க்ரீஸ், அதாவது டிக்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. ரேஞ்சை குறைச்சிருக்கானுங்க, ரீகாயில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, மேகசினை குறைச்சிருக்கானுங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா M82B அந்த கன்னுக்கு வந்து பவரை குறைச்சிருக்கானுங்க. அப்புறம் ஃபேமஸ் எக்ஸ்னு இருக்கும்ல, ஃபார்மஸில் எக்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்குமே பவரை குறைச்சிருக்கானுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாரி நெக்ஸ்ட்டு இன்குபேட்டர் ஸ்கின் மட்டியில் வந்து லீக் ஆகிட்டு, ஆல்ரெடி லீக் ஆகிட்டு. ஸோ இப்போ அதை பற்றி ஒரு அஃபிஷியல் வீடியோ ஒன்று லீக் ஆகிருக்கு. இது வந்து நான் வாங்கலாமா வேணாமாடா, என்கிட்ட நிறைய டைமண்ட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம், எனக்கு இந்த மாதிரி ஸ்கின் தான் பிடிக்கும். ஸோ நீங்கள் வாங்கணுமா என்னென்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நிறைய டைமண்ட் வச்சுக்கிட்டு வாங்கலாம். இல்லைப்பா என்கிட்ட டைமண்ட்ஸ்லாம் இல்லை, இது எனக்கு அதுவும் பிடிக்கலனா வாங்காமல் விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், இதுதான் நெக்ஸ்ட்டுக்கு இன்குபேட்டர், அது மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். மறக்காமல் ஒரு ஷேர் ஒன்று பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.